ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மூட்டு வலியை நீக்கக்கூடிய பெரண்டை ரசம் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பெரண்டை ரசம் செய்கிறதுக்கு 3 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 தக்காளி. இதோட 1/2 கப்பு பெரண்டையை நார் எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். வேக வச்ச துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறின பின்னால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை முதல்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி மட்டும் இருக்கட்டும். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பெரண்டையை சேர்த்துடலாம். பெரண்டையை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த பெரண்டை நல்லா நிறம் மாறணும். இந்த அளவுக்கு பெரண்டை நல்லா கலர் மாறின பின்னால் தக்காளியையும் சேர்த்து தோல் சுருங்குற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் இதோட சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை போல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எலுமிச்சை அளவு புளியும் அதுக்கு தேவையான உப்பையும் 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். திரும்ப ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பின்னால் 1/2 டீஸ்பூன் கடுகை போட்டு பொரிய விடுங்க. இதோட சிட்டிகை அளவு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கிற உப்பு புளி தண்ணியை இதில் சேர்க்கலாம். இதோட நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாம். இந்த பெரண்டை ரசம் நல்லா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. திரும்ப மிக்சியை ரின்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ரசத்தை கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். இன்னும் மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.